உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். இப்ப நம்ம என்ன பண்றது? ஒரு வேகத்துல கையில் கிட்டே அம்மா கிட்டே சவால் விட்டுட்டேன். எப்படி 30,000 பணத்தை ரெடி பண்ண போறேன்? ஐயோ, கை கால் வேற நடுங்குதே. முட்டாள் மூர்த்தி, யார் என்ன பேசினாலும் அமைதியா மூடிட்டு நிக்க வேண்டியதானே? உனக்கு எங்கிருந்து வந்தது புதுசா ரோஷம், மானம், சூடு, சொர்ணம் எல்லாம்? அதெல்லாம் உன் லிஸ்ட்ல இல்லையடா. டேய், எப்படி அவ்வளவு பெரிய அமௌண்ட் ரெடி பண்ண போற? ஐயோ, வீணா வாய்ஸ் அவடல் விட்டியடா. ஐயோ, டேய், 30 பவுன், 30 பவுன், 12 லட்சம் ரூபா நினைச்சாலும் கொலையில நடக்குது. இந்த பயத்தை விரட்டி வரணும்னா முதல்ல ஒரு கட்டிங் போட்டாதான் சரியா இருக்கும். அதுதான் சரியா வரும். எங்க வச்சோம்? அங்கதான் இருக்கு. யாரும் வரத்துக்குள்ள சீக்கிரம் எடுத்து முடிச்சிடறா மூர்த்தி. என்ன பண்ணிட்டு இருக்க? அது ஆயில் புல்லிங்மா. ஆயிலின் தண்ணியும் வாய்க்குள்ள போட்டு கொப்பளிச்சா உடம்பு நல்லா இருக்கும் டாக்டர் சொன்னாரு, அதனால தான். போய் சொல்லாதய்யா, நீ குடிச்சிருக்க. ஆமா, முன்னொரு காலத்துல குடிச்சேன், ஆனா இப்ப குடிய நிறுத்திட்டேன். ஐ அம் டோட்டலி டீ டோட்டலர். நொடிக்காத. ரூம்க்குள்ள வந்த சரக்கு வாட வருது. அங்க பார், ஒரு எம்டி பாட்டில் வேற இருக்கு. நீ கண்டிப்பா குடிச்சிருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சத்தியமா நான் குடிக்கலடி. சீ, வாய் மூடு. நீ எல்லாம் என்னையா ஒரு ஜென்மம்? எத்தனை பேர் காரி துப்புனாலும் உனக்கு எல்லாம் புரியாதா? கொஞ்சமாவது மான ரோஷம் எல்லாம் இருக்கா உனக்கு? எல்லாம் என் தலையெழுத்து தலையெழுத்து. உன்னெல்லாம் எப்படி திருத்தறதுன்னு சத்தியமா எனக்கு தெரியலையா? அத்தை தான் உன் அவ்வளவு திட்டினாங்கல்ல, உனக்கு கொஞ்சம் கூட கோவ ரோஷம் எல்லாம் வரல? நீ எல்லாம் ஆம்பளையான்னு கேட்டதுக்கு எனக்கு உரைச்சுது. ஆனா நீ எல்லாத்தையும் தொடச்சு போட்டுட்டு ரூம் குள்ள உட்காந்து இப்படி சவகாசமா குடிச்சுக்கிட்டு இருக்க, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? இதுல வீண் வீரப்ப வசனம் வேற உனக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ அங்க என்னைய சொன்ன? தேவிக்கு 30 பவுன் நகையை போட்டு அங்க மாப்பிள்ள வீட்டுல கொண்டு போய் விடுறேன்னு தானே சொன்ன? அங்க சொன்ன அந்த மூஞ்சா இது? அப்படி என்ன அந்த கருமம் பிடிச்ச குடியில இருக்கு? இப்படி ரத்த சத்து போய் கிடக்குறியே, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட புத்தியே இல்ல? நீ மட்டும் ரோஷம் உள்ள ஆம்பளையா இருந்தா இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவியா? வெளியே அங்க அவ்வளவு சவுடால் விட்டியே, அதை செஞ்சு முடிக்காம உனக்கு தூக்கம், சோறு, தண்ணி எதுவுமே இருக்க கூடாது. யார்கிட்டையும் கடன் வாங்காம சொந்த கால்ல உழைச்சு முன்னேறணும். அவன்தான் உண்மையான ஆம்பளை. நீ என்னடனா கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிற? ஏய், திட்டாதடி, போதும். ரொம்ப திட்டாத, எனக்கு அழுகழுகையா வருது. என்ன அப்படி பாக்குற? நான் உண்மையா தானே சொல்லிட்டு இருக்கேன். நான் ஏன் குடிச்சேன்னு சொன்னா நீ இன்னொரு கோட்டர் வாங்கி வந்து கொடுத்து குடின்னு சொல்லுவ? ஏய், ஆமாடி, நான் பயத்துல தாண்டி குடிச்சேன். என்னைய உளர்ற? ஏய், உளர்லடி, உண்மையதான் சொல்றேன். ஏதோ ஒரு ஃபோர்ஸ்ல எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன்னு தைரியமா சொல்லிட்டேன். என்னால எப்படி முடியும்? 30 ரூபாய்க்கு வக்கில்லாம சுத்திக்கிட்டு இருக்கேன். நான் எப்படி 30 பவுன் நகையை ரெடி பண்ணுவேன்? ஐயோ, இவ்வளவு பெரிய விஷயம் என்னால முடியாதடி. எப்படி இதை சமாளிக்க போறேன்? பயத்திலையும் குழப்பத்திலையும் தாண்டி குடிச்சேன். ஏயா, குடிச்சதுக்கு இது ஒரு சாக்கா?
சத்தியமா தானோ, பயத்துல தான் குடிச்சேன். உனக்கே தெரியும்ல நான் போதில இருந்த உண்மையதான் பேசுவேன்னு. எதுக்கே நீ பயந்துகிட்டு இருக்க? ஒரு பொம்பளை பிள்ளை கையில் அவ்வளோ தைரியமா இத்தனை நாள் வேலைக்கு போய் நம்ம மொத்த குடும்பத்தையும் பாத்துக்கலாவ? உனக்கு என்னையா கேடு? கை கால்லாம் நல்லா தானே இருக்கு, வயசு இருக்கு, நல்லா ஓடி ஆடி வேலை செய்யறதுக்கான தெம்போ இருக்கு. பத்தாததுக்கு நீ கூச்ச நாச்சம் பாக்காம எந்த வேலை வேணும்னாலும் செய்யலாம். ஏன்னா நீ ஒரு ஆம்பளை. அப்புறம் எதுக்கையா நீ பயந்துட்டு இருக்க? இந்த குடி மட்டும் இல்லன்னா நீ ரொம்ப நல்லவையா? இந்த தரித்திரம் பிடிச்ச குடிதான் பல ஆம்பளைங்களை நாசம் பண்ணி அவங்க குடும்பத்தையே காலி பண்ணி இருக்கு. இப்படி குடிச்சு குடிச்சு உடம்பு கெட்டு போய் மஞ்சள் காமால வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆகி பொண்டாட்டி பிள்ளைங்களை அம்போன்னு விட்டுட்டு எத்தனை ஆம்பளைங்க மேல போய் சேர்ந்திருக்காங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் தெரியுமா உனக்கு? அதெல்லாம் கேள்விப்படும் போது மனசு அப்படியே எனக்கு பதறும்யா. அந்த மாதிரி உனக்கு ஏதாவது ஆயிடுமோனு பல நாள் நான் பயந்துருக்கேன் தெரியுமா? என்னையும் அணுவிய விட்டுட்டு போயிடாதயா. நீ நல்லவனோ கெட்டவனோ ஒரு பொடுக்கு புருஷன் ஒருத்தன் கூட இல்லனா அவன் வாழ்க்கையே அவ்வளவுதான், நரகமாயிடும். அப்படிலாம் சொல்லாத தானோ. இத பாரு, நான் இனிமே குடிக்க மாட்டேன். உன்னை அனுபவம் விட்டு நான் எப்படி போவேன்? சத்தியமா குடிக்க மாட்டேன். நீ வேணா பாரு, சத்தியமா குடிய நினைச்சு கூட பார்க்க மாட்டேன். போயா, இதே நீ பல நூறு தடவை என்கிட்ட சொல்லிருக்க, எப்படி நான் உன்னை நம்புறது? ஒரு பொண்டாட்டி புருஷனை முழுசா நம்புறான்னு தெரிஞ்சா எப்படிப்பட்ட ஆம்பளையா இருந்தாலும் மாறுவாண்டி. அப்படிதான் நானும் மாறு போறேன். நீ மட்டும் குடிக்கலனா சொக்க தங்கம் தெரியுமா? அப்படியா சொல்ற? ஆமாயா, இந்த குடி மட்டும் இல்லனா நீ நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உச்சத்தை தொட்டுருவ. வாழ்க்கையில பெருசா கண்டிப்பா ஜெயிச்சு நிப்பையா. அதுக்கப்புறம் உன்னை யாருமே அடிச்சுக்க முடியாது.